And welcome to Try to Explore YouTube channel. நான் உங்கள் நண்பன் ராஜேஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அழகான மோஸ்ட் அக்ரஸிவான ஒரு ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். மரைன் ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து பார்த்திங்கன்னா தேசிலஸ் ட்ரைமேக்குலேட்டஸ். இது அதோடைய சுவாலஜிக்கல் நேம், தேசிலஸ் ட்ரைமேக்குலேட்டஸ். அந்த ட்ரைமேக்குலேட்டஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிஷ்ஷில் ஒரு மூணு ஸ்பாட்ஸ் இருக்கும். இதுக்கு காமனாக என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரீ ஸ்பாட் தேசிலஸ், அப்படி இல்லைன்னா த்ரீ ஸ்பாட் டேம்சல்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா டாமினோ டேம்சல் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா த்ரீ ஸ்பாட் ஹம்பக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இவ்வளோ நேம்ஸ் இருக்குது. இதில் மெயினாக நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் பேக்ரவுண்ட், அதில் வந்து ஒயிட் கலர் டாட், ஒரு மூணு டாட் இருக்கும். அதோடைய ஃபோர்ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் ஸ்பாட் இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு க்ளோன் ஃபிஷ் மாதிரியே இருக்கும். இந்த ஃபிஷ்ஷு வந்து அதோடைய ஃபேமிலி தான். அண்ட் சம்டைம்ஸ் இது வந்து ஒரு வைல்டு கண்டிஷனில் இருக்கும்போது க்ளோன் ஃபிஷ் எப்படி ஒரு கமர்ஷியலிசம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ராக்ஷனை வந்து ஒரு அனிமோன், சி அனிமோன் கூட ஏற்படுத்திக்கிட்டதோ, அதே மாதிரி இந்த த்ரீ ஸ்பாட் டேம்சல், அப்படி இல்லைன்னா டாமினோ டேம்சல் ஃபிஷ் வந்து அந்த கமர்ஷியலிசம், அந்த இன்ட்ராக்ஷனை வந்து அந்த அனிமோன் கூட இந்த ஃபிஷ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஃபிஷ்ஷில். தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி டெரிட்டோரியல், ரொம்ப பயங்கர டெரிட்டோரியலான ஃபிஷ். மற்ற டேம்சலில் கம்பேர் பண்ணும்போது, இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ எல்லோ டெயில் ப்ளூ டேம்சல் இருக்குது, தென் எல்லோ டெயில் குரோமிஸ் இருக்குது, தென் கோகோ டேம்சல் ஃபிஷ் இருக்குது. அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஹைலி டெரிட்டோரியல் அண்ட் ஹைலி அக்ரஸிவ், பயங்கரமாக துரத்தி துரத்தி நிப் பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. இது வந்து பேராக போடுறத விட நீங்கள் சிங்கிளாக போடுறது ரொம்ப அட்வைசபிள், ஏன்னா அதோடைய ஓன் ஸ்பீசியஸை இது வந்து பயங்கரமாக நிற்பணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டேங்க் தான் நமக்கு தேவைப்படும் இந்த ஃபிஷ்ஷை வளர்க்குறதுக்கு. இதுதான் அதோடைய டெரிட்டரி, அதுக்குள்ளே தான் போய் ஒளிஞ்சிக்கும். இதுக்கு நிறைய ஹைடிங் ப்ளேஸஸ் வந்து கொடுக்கணும், லைவ் ராக் கொடுக்கணும். லைவ் ராக் வந்து நம்ம கொடுக்க முடியாது, இந்த மாதிரி ராக் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரொவைட் பண்ணிக்கலாம். தென் இதோட சைஸ் வந்து மேக்ஸிமம் 5 இன்ச்சஸ் வந்து வளரும். டேங்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 30 கேலன்ஸாவது கொடுக்கணும் இதுக்கு வந்து. தென் அக்ரஸிவ் வந்து நான் சொல்லிட்டேன், குவைட் அக்ரஸிவ். தென் இது வந்து பிகினர் சாய்ஸ் ஃபிஷ், ஏன்னா இது ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ஷு, அதனால் நம்ம இதை நம்ம சூஸ் பண்ணலாம் ஒரு பிகினராக. தென் இது எப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா டே டைம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இதை நம்ம நல்லா கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 20 இயர்ஸ் வரைக்கும் வாழுமா. இதோடைய கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது அண்ட் க்ரே இருக்குது. ஸோ நம்மள்ட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். தென் இதோட ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் ஆம்னிவோர், என்ன போட்டாலும் சாப்பிடும். ஸோ நான் பெல்லட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன், ட்ராப்பிங் பெல்லட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன், நல்லா ஃபுட் எடுக்குது. தென் பயங்கர அக்ரஸிவ், எல்லாத்தையும் நிப் பண்ணிக்கிட்டே இருக்குது. தென் இது மேக்ஸிமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன் அண்ட் பசிஃபிக் ஓஷன், இந்த மாதிரி ரீஜன்ஸில் வந்து இது அதிகமாக காணப்படுது. கம்பேட்டபிலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது கூட நம்ம எந்த ஃபிஷ்ஷாக போடுறதும் கொஞ்சம் டேஞ்சர் தான். நான் வாங்கி விட்டுருக்கேன், என்ன செய்ய போகுதுன்னு தெரில, பயங்கரமாக ஒரு பெரிய பிரளயமே உள்ளே போயிட்டுருக்கு. கம்பேட்டபிலிட்டி வந்து ரொம்ப கஷ்டம்தான், ஏன்னா இது எல்லாத்துக்கிட்டையும் ஃபைட் பண்ணோம், டேம் செல்ஸ்னாலே ஃபைட் பண்ணோம். ஆல்ரெடி ஒரு பிரதர் சொன்னாப்பில், நமக்கு ஒரு ப்ரோ சொன்னாப்பில், அந்த ப்ரோ ஞாபகம், அரவிந்த் ப்ரோன்னு நினைக்கிறேன், இது போடாதீங்க அப்படின்ட்டு. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமே போட்டேன், பயங்கர அக்ரஸிவாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் தனியாக போடுறதே ரொம்ப பெஸ்ட்டு, இல்லை நீங்கள் ஒரு பெரிய டேங்கில் போடுறது பெஸ்ட்டு, ஏன்னா இது அவ்வளோத்தையும் நிப் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணியே கில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய டேங்க்கை பார்த்து சூஸ் பண்ணி போடுங்க. தென் இதை நம்ம வந்து ப்ரீட் பண்ண முடியாது, ப்ரீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதால் வந்து அந்த சி அனிமனோட ஒரு கமன்சனிசம், அந்த இன்ட்ராக்ஷன் பண்ண முடியும். இந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா போமோ சென்டரிடியே அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரிடே. ஸோ இது வந்து க்ளோன் ஃபிஷ் ஃபேமிலி தான், க்ளோன் ஃபிஷ் அந்த ஃபேமிலியே குவைட் அக்ரஸிவான ஃபேமிலி. தென் வாட்டர் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா
இது ஒரு ஃபர்கிவர் ஃபிஷ்னே சொல்லலாம். டேம்சல்னாலே மேக்ஸிமம் ரொம்ப ஹார்டியாக தான் இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப வெரி ஹார்டியான ஃபிஷ்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இதால் அந்த ஃப்ளக்ஷுவேட் வாட்டர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஷுவேஷன் வந்து தாங்க முடியும். அதுக்காக நம்ம ரொம்ப புவர் வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணால் இது உயிரோடு இருக்காது, இறந்து போயிடும். தென் நீங்கள் ஃபுட்டு வந்து இது வந்து பயங்கர அப்பிடைட் உள்ள ஒரு ஃபிஷ்ஷு. நீங்கள் எவ்வளோ ஃபுட்டு போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். தென் மற்ற ஃபிஷ்ஷையும் ஃபுட்டை எடுக்க விடாது. நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் ஃபுட்டு போட்ட உடனே ஃபைட்டாக வேகமாக வந்து எடுத்துகிட்டு அடுத்த ஃபிஷ்ஷையும் சாப்பிட விடாது. இதே சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப அதிகமாக ஃபிஷ் எடுக்க, அதாவது ஃபீட் எடுக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. தென் இதுக்கு டெம்பரேச்சர் நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 டிகிரி செல்சியஸ் to 27 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டேம்சல் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் வாங்கி விடுங்க. தென் இதை மாதிரி லெஸ் அக்ரஸிவ் ஃபிஷ்ஷையும் கொஞ்சம் பெரிய டேங்கை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அட்வைசபிள். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். த்ரைவ் தி எக்ஸ்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.